உனக்காக சம்பாத்தியத்துல உன் பொண்டாட்டி ஆசையா ஆக்கி வச்சிருக்கிற இந்த சோத்தை எப்பயா நீ வந்து திம்ப? என்னென்ன நிலைமையில வரப்போறானோ யாருக்கு தெரியும்? காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுதடி, காலையில ஆக்கி வச்ச சோறுதான் ஆறுதடி, கத்தரிக்கா முருங்கக்கா சாம்பார் இருக்குதடி, முட்டைக்கோசு பொரியலும் உருளைக்கிழங்கு வருவாலும் உனக்காக செஞ்சு வச்சு எப்பத்தான் நீங்க வருவியலோ? சிலுக்குவார்பட்டி சிங்காரம் எம்பூரு சே நீதாரம், சிலுக்குவார்பட்டி சிங்காரம் ஓன் தாரம் நான் தாங்க, எப்பத்தான் வருவீக உள்ளோ ஏங்குது இந்த சோத்தை நீங்க திங்க உசுறு வாழுது. அக்கா பாடி, என்ன பூமாரியை விட்டுட்டியா? என்ன பென்சில் வேணும் பேனா வேணும்னு கேட்டுக்கிட்டு இருந்தா, வாங்கினியா இல்லையா? ஆ வாங்கலன்னா உன் மகன் என்னை விடுவா பாரு, அதெல்லாம் ஒண்ணுக்கு நாளா வாங்கிட்டு தான் உள்ள போனா. சரி சரி சரிடி, அம்மா பொங்கலுக்கு ஏதோ புது துணி வாங்கணும் சொன்னே, வாங்க போகலையா? நான் எப்பக்கா சொன்னேன்? எடி லூசு, நீ தானே அன்னைக்கு சொல்லிட்டு இருந்த பொங்கலுக்கு கட்டுறதுக்கு நல்ல சேலையே இல்லை, அதனால நான் போய் டிசைனர் சேலை வாங்க போறோம்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன், இன்னைக்கு போய் எடுத்துட்டு வரியா? அக்கா அதெல்லாம் ஒன்றும் வேணாக்கா, எதுக்கு காசுக்கு பிடிச்ச தெண்டோம், நான் இருக்கிறதுல ஏதாவது ஒரு நல்ல புடவையா பார்த்து கட்டிக்கிறேன். இவ ஒருத்தி சூழ்நிலையை புரிஞ்சுக்கிறவே மாட்டா. எடி ஏண்டரா, சேலை வீட்டில் இருக்கிறத கட்டினாலும் மேக்கப் போட்டு போட்டா எடுத்தானே நல்லா இருக்கேன், அப்புறம் கொழுந்தனுக்கு போட்டா எடுத்து அனுப்பணும் சொல்லுவேன், வீடியோ காலில் நான் கட்டியிருக்கிற சேலையே காட்டணும் சொல்லுவேன், மேக்கப் இல்லாமல் இருந்தால் நல்லா இருக்கேன், நீ வேணும்னா இன்னைக்கு கடைக்கு போய் நல்ல லிப்ஸ்டிக்கு கண்மையி அப்புறம் பொட்டு பாசி வலையெல்லாம் வாங்கிட்டு வரேன். எங்கக்கா, அவருக்கு மேக்கப் போட்டாலே இப்பெல்லாம் பிடிக்கல பிடிக்கலன்றாரு, அதனால முன்ன மாதிரி மேக்கப் போடுற இன்ட்ரெஸ்டே இல்லை தெரியுமா? ஐயோ நம்ம எதுக்கு சொல்றோங்கிறதையே இந்த குட்டி புரிஞ்சுக்கிற மாட்டேங்குதே, என்ன சொல்றது இப்ப? சரி சரி நல்ல விஷயம்தான், நீ வேணும்னா. ஆமா ஒரே நாளா இந்த செருப்பை போட்டுக்கிட்டு இருக்கீங்க, ஒரு வருஷமா ஒரு செருப்பை யாராவது போடுவாங்களாம் டி, இந்த செருப்பை போய் மாத்திட்டு நல்ல ஹீல்ஸ் வச்ச செருப்பை வாங்கிட்டு வா, மாப்பிள்ள நல்ல வளர்த்தியா இருக்காரு, நீ குட்டட்டின் இருந்தா நல்லா இருக்கேன், அவரு ஹைட்டு கேட்டது மாதிரி நல்ல ஹீல்ஸ் வச்ச செருப்பை வாங்கிக்க, அஞ்சாறு தட்டுல காசு இருக்கு எடுத்துட்டு போறியா? அட போக்கா, ஹைட் ஆகணுமேனு ஹீல் செப்பல் வாங்கி அந்த சேத்து கட்டுக்குள்ள வாரி விட்டு விழுந்தனே, அது மாதிரி விழுகிறதுக்கா? எனக்கு இந்த பிளாட் செப்பல் தான் கன்வீனியன்டா இருக்கு, நான் வேணும்னா கல்யாணத்துக்கு அப்புறம் ஹீல் செப்பல் வாங்கி அவங்க வீட்டுல போட்டுக்கிறேன். நீ கல்யாணத்துக்கு அப்புறம் செருப்பு வாங்கினா என்ன, வாங்கலைனா என்ன? காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க? இன்னைக்கு காலையில தான் பூமாரிக்கு உருளைக்கிழங்கு வாழைக்க வறுவல் வச்சு விட்டுட்டேன், அதுக்குள்ள சோறாக்கி சாம்பார் வச்சு கூட்டு பொரியல்னு பண்ணிட்டேன், எப்படிக்கா ஏன் இவ்வளவு சீக்கிரமா பண்ணிட்டு உட்கார்ந்துருக்க? வேண்டுதல் மக்கு மக்கு, இதெல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுத்து என்ன பண்ண போறனோ தெரியல, பாவம் அந்த மனுஷன் சரியான கூறுகட்டவுல வச்சுக்கிட்டு என்ன பாடு வர போறாரோ. அக்கா என்னடி ஏன் காலையிலயே சமைச்சிருக்க? இன்னைக்கு வேலை எல்லாம் சீக்கிரம் முடிச்சிட்டேனா, அதான் மத்தியானத்துக்கு ஒரு சொல்லியா சேர்த்து சமைச்சிருமேன்னு சமைச்சு வச்சுட்டேன். ஓ அப்படியா, சரிக்கா சரிக்கா, நானும் காலையில லெமன் சாதம் வாழைக்கா வறுவல் கொஞ்சம் தான் சாப்பிட்டேன், நான் வேணும்னா இப்ப சோறு போட்டு சாப்பிட்டுட்டுமா, எனக்கும் வயிறு பசிக்குது. எடி இப்பதானே சாப்பிட்டு போனேன், அதுக்குள்ள என்ன அடுத்த சாப்பாடு? அதெல்லாம் ஒன்னு வேணா மத்தியானத்துக்கு சாப்பிட்டுக்கோ, அப்புறம் கண்ண பின்ன திண்டினா வெயிட் போட்டுரும். அக்கா நீ தானே சாப்பிடு சாப்பிடுன்னு சொல்லிட்டே இருப்ப, இன்னைக்கு என்ன நானா சாப்பாடு கேக்குறேன் வேணாங்கிற? அது ஒண்ணும் இல்லடி லூசு, நல்ல பழங்க காய்கறிக நல்ல கீரை முட்டைன்னு திண்டாத்தான் உடம்புக்கு நல்ல வலு கிடைக்கும், நல்ல சத்தும் கிடைக்கும், வெயிட்டும் போடாது ஒல்லியாவே இருக்கலாம். இந்த சோத்தை சோத்தை திண்டோம்னா வெயிட் தம்பி போடும், உடம்பு சதையில தானே கொண்டு போய் வைக்கும், அதனால சோறெல்லாம் அதிகமா சாப்பிடக்கூடாது, நான் அப்புறமே உனக்கு வேற ஏதாவது செஞ்சு தரேன், இப்ப போய் உள்ளக்கு போன நோண்டு போ. நம்ம எது பண்ணாலும் இந்த உலக நம்மள உடனே உத்து பார்க்கணும். என்ன ஆச்சு இவளுக்கு, ஏன் ஒரு மாதிரியா பேசுறா? அக்கா இப்படி எல்லாம் பண்ண மாட்டாளே. ஐயோ இந்த மனுஷன் வர்றதுக்கு நேரம் ஆயிருச்சு, இவ வேற இந்த இடத்த விட்டு அசைய மாட்டேங்கிறாளே, இவளுக்கு தெரிஞ்சிச்சுன்னா என்ன என்னைக்கும் இல்லாத திருநாளா மாமா மேல புதுசா பாசம்னு கிண்டல் பண்ணுவாளே, இவ பண்றதும் பத்தாம மாப்பிள்ள பையன் சொல்லி அவரும் சேர்ந்து கிண்டல் பண்ணுவாரு, இப்ப என்ன பண்ணி இவளை தொலைக்கிறது? எடி சொல்லுக்கா. எடி என்ன வேண்டுதல் அங்கனே நின்றுகிட்டு இருக்கேன்னு, உள்ளக்கு போ, அந்த பையன் இதோட பத்து போன் அடிச்சிருச்சு உன்னைய காணாம்னு, போய் பேசு போ. சரிக்கா.
அக்கா இப்படி எல்லாம் போய் போன் பேசுன்னு சொல்ல மாட்டாளே. நம்ம போன் பேசிக்கிட்டே இருந்தா எரிச்சலா இருக்குன்னு போனை புடுங்கி தூக்கி வீசுறவ. இன்னைக்கு போன் பேசுன்னு சொல்றானா? சம்திங் ராங். எடி போ. சரி சரி போறேன், கத்தாத. ஏன் கத்துற? கத்தலாம் இல்லமட்டி சொல்லத்தான் செய்யறேன் போ. கா, நீ ஒரு மார்க்கமா தான் இருக்க. கண்டுபிடிக்கிறேன். கண்டுபிடிக்கிறாங்க. என்ன பாவாடா பாவாடைன்னு கத்தாதனே, பொம்பளை பிள்ளைய யாராவது நின்னா சிரிக்க போறாளுக. ஒண்ணு சாமின்னு கூப்பிடு, இல்லைன்னா பாவாடா சாமின்னு சேர்த்து கூப்பிடு. அது என்னனே பாவாடா பாவாடைன்னு எனக்கே ஒரு மாதிரியா இருக்குனே. அட வாடா பாவாடா, இதுல என்ன இருக்கு? யாரும் கேட்டா சாமி பேரு கிண்டல் பண்ண கூடாதுன்னு அடிச்சு விட்டுரு. என்ன நெசமாவே அது சாமி பேருதான், நீங்களே அதை கிண்டல் பண்ண கூடாது, இல்லைன்னா சாமி வந்து கண்ணை குத்திரும் தெரியுமில. சரிடா பாவாடா, நேரம் ஆகிக்கிட்டு இருக்கு, வா வந்து வாழை மரத்தை தூக்கு. சரி நான் அப்படிக்கா வரேன். இங்க இப்படிக்கா வாங்க. தூக்குடா தூக்குடா, மெதுவா தூக்குடா, மெதுவா தூக்குடா. அண்ணே என்னண்ணே, உங்க வீட்டுல ஏதோ விசேஷமா? ஆமாடா பாவாடா, என் மக சின்ன மகளுக்கு சடங்கு, அதான் விசேஷத்துக்கு வாழை மரம் கேட்டிருந்தேன். அண்ணே அப்ப உங்களுக்கு பெரிய மகன் ஒண்ணு இருக்கோ? ஏலே ஏன்டா கேக்குற? ஆமா எனக்கு பெரிய மகன் ஒண்ணுதான் இருக்கு. உனக்கு தங்கச்சி முறையாகுதுடா. சும்மா தங்கச்சி தங்கச்சின்னு ஊர்ல உள்ள பிள்ளைகள தங்கச்சின்னு சொல்லாதேனே. நான் உங்களை சும்மா தானே அண்ணன் கூப்பிடுறேன், முறைப்படி பார்த்தா நீங்க எனக்கு மாமே முறையாகுதுனே. ஏலே பாவாட, இந்த வாழை மரத்தை தூக்க சொன்னதுக்கு உனக்கு பொண்ணு சோக்கு கேக்குதோ? பொண்ணு ஓடி போயிரு, இந்த வாழை மரத்தை தூக்கி நானே கட்டிக்கிறேன், நீ ஓல்ல. யோ மாமா, நாளைக்கு மாட்டுக்கு தீவனம் கொண்டுட்டு வா, புண்ணாக்கு கொண்டுட்டு வான்னு ஏன் வண்டியை தானே சவாரிக்கு கூப்பிடுறேன். அப்ப இருக்குடியோ. ஏலே பாவாட, இப்பதானடா தெரியுது ஊருக்குள்ள எவனுமே ஏன் உன் சவாரிய கூப்பிட மாட்டேங்கிறாங்கன்னு. ஓடிடுமாவனே, கொண்டே உருவேன் வீட்டு பக்கம் வந்த. என்ன மாமா மருமையின்னு கொஞ்சம் கூட மட்டு மரியாதை இல்லாம பேசுற? நாளைக்கு பொண்ண கட்டிக்க என்ன கட்டிக்கன்னு என் வீட்டு வாசப்படிக்கு வந்து நின்ற, அப்ப நான் ஓகே சொல்ல மாட்டேன். அம்மா பாத்துக்க. சரி பொண்ண கட்டுறதெல்லாம் அப்புறம் பாப்பா, நாளைக்கு வீட்டுல உள்ள விசேஷத்துக்கு கூடமாட வந்து வேலையை பாருவா, அப்புறமா பாத்துக்கிறோம் பொண்ண கட்டி வைக்கலாமா வேணாமான்னு. மாமி நம்ம வீட்டு வேலையை நான் செய்யாம வேற யாரும் செய்ய போறா? ஆனா பொண்ணை மட்டும் எனக்கு கொடுக்காம இருந்தா அப்புறம் நான் மனுஷனா இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். அப்பா ஏலே, முதல்ல வாழை மரத்தை தூக்கி பிடிடா. வாழைத்தாறு சைஸ் இல்ல, இவருக்கு பொண்ணு வேணுமாம்ல பொண்ணு. ஆண்டவனை பார்க்கணும், அவனுக்கும் ஊத்தணும், அப்ப நான் கேள்வி கேட்கணும். தலையெழு தென்ன மொழியடா, டேய் தப்பி சொல்ல என்ன வழியடா? என்னது இது, புதுசா இருக்கே? நம்ம வீட்டுக்கு தான் வந்திருக்கமா, இல்ல வீடு மாதிரி எதுவும் வந்துட்டோமா, இல்ல தூக்க கலக்கத்துல இருக்கமா? கைய கிள்ளி பாப்போம். ஆமா வலிக்குது, நெசந்தான். என்னடா நடக்குது இங்க? வெளியூர் போயிட்டு பத்து நாள் கழிச்சு வர்றேன், பேயெல்லாம் ஓட்டுன பிறகு என்னைய வீட்டுக்குள்ள விடு. நீ பாட்டிலே பேய் பிடிச்ச கையோட என்னைய நாலு காட்டு காட்டிட்டு விட்டுறாதம்மா. ஐயோ அத்தான், என்ன அத்தான் நீங்க இப்படி எல்லாம் சொல்றீங்க? உங்க மேல எவ்வளவு பாசமா, காலையில எந்திரிச்சு மார்க்கெட் போய் இங்க பாருங்க காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வந்து உங்களுக்கு பிடிச்ச ஐட்டங்களா செஞ்சு வச்சிருக்கேன், இப்படி சொல்றீங்களே அத்தான். அப்ப நீ நார்மலா தானே இருக்க? ஐயோ சும்மா இருங்க அத்தான், இவ்வளவு நாளும் உங்களோட உண்மையான உழைப்பையும் உங்களோட கம்பீரமான தோற்றத்தை பத்தியும் தெரியாம நான் உங்களை டே போடா டே வாடா டே சிங்காரா பரதேசி பயல அப்படின்னு உங்களை தவறா நினைச்சு திட்டி விட்டேன் அத்தான். இனிமே அந்த தவறு நடக்காது அத்தான், இனி மன்னித்து விடுங்கள் அத்தான், இனி மன்னித்து விடுங்கள்.
அப்ப என்னைய பத்தி உனக்கு எல்லாமே புரிஞ்சுக்கிருச்சா? சரியா? ஐயோ அத்தான், கோழிக்கறி எல்லாம் விலை அதிகம், நம்ம குடும்பத்துக்கு அதெல்லாம் தாங்குமா அத்தான்? அதனால நம்ம சக்திக்கு ஏத்தது மாதிரி ஒரு சாம்பார், ஒரு முட்டைக்கோஸ் பொரியல், ஒரு உருளைக்கிழங்கு வறுவல்னு நம்ம தகுதிக்கு ஏத்தது மாதிரி செஞ்சிருக்கேன் அத்தான். நீங்க வந்து சாப்பிட்டு பாருங்களே. சரி வாசா, சரி சரி சரி, நீ இவ்வளவு தூரம் பாசமா என்னைய அத்தான் அத்தான் கூப்பிடுறதே 1000 முத்தங்களுக்கு சமமா இருக்கு வனசா. எனக்கு கோழிக்கறி குருமா வேணாம், உன் கையால கிடைச்ச உருளைக்கிழங்கு வறுவலே போதும். எடுத்துட்டு வா, எடுத்துட்டு வா, ரெண்டு பேரும் சேர்ந்து மாத்தி மாத்தி ஊட்டி ஊட்டி சாப்பிடுவோமா? என்னது ஊட்டி ஊட்டி சாப்பிடணுமா? அப்ப என் கையால ஊட்ட மாட்டியா வனஸ் பேபி? அதெல்லாம் ஒண்ணு பிரச்சனை இல்லைங்க அத்தான், நீங்க குடிச்சிட்டு வந்திருக்கீங்களா, அதான் உங்க வாயி கையெல்லாம் நார்மேன்னு பார்த்தேன். வனஸ் பேபி, வனஸ் பேபி, நீ இதே மாதிரி என்கிட்ட பாசமா இருந்தினா நான் இனிமே குடிக்கவே மாட்டேன் வனஸ் பேபி. நம்ம ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி ஊட்டி ஊட்டி சாப்பிட்டுக்கலாம் சரியா? சரிங்க அத்தான், வாங்க போய் சாப்பிடலாம். சார பாம்பு போல ஏ சாட கட்டுறாள், கட்டி சல சலக்கிற மேல ஆசை திறந்தனால, சாமி வந்தது போல நட ஆட வைக்கிறாள், கட்டி ஏண்டி இந்த வேலை ஆசை திரும்பினால, கண்ணால பேச அடோட பேலா சுட்ட இனி பூப்போசி எல்லாம் ஒண்ணு, கடவாணி வாசோ இனி எது சுத்தி வீசும், அட கலகாணி பேசும் எனக்கு ஒண்ணும் தெரியல. வாடி சொல ஒரு கையில மாதுளம்பழ ஜூஸ், ஒரு கையில பாதாம் பாலு. அடேங்க அப்பா நெடுவாளி, இன்னைக்கு உன் காட்டுல தாண்டி மழை. நெடுவாளி, ஜூஸ் மட்டும் இல்லைனாலும் வேற எதுவும் பழம் பண்ட வேணும்னா வாங்கி திண்டுக்குமா? என்னக்கா நீ என்னையவே கவனிச்சுட்டு இருக்க, பின்னாடி உன் மைனி நிக்கிறா பாரு, அவங்களுக்கு என்ன வேணும் ஏது வேணும்னு கேளு. மைனி உங்களுக்கு வேற எதுவும் வேணுங்களா? எனக்கு எதுவும் வேணாம். மைனி ஏன் வேணாம் வேணாம் சொல்றிய? அட என்னத்தையாவது வாங்கி அடிச்சு குடிங்க, அப்பதானே உடம்புக்கு தெம்பா இருக்கேன். எனக்கு இந்த மாதிரி ரோட்டு கடையில வந்து வாங்கி குடிச்செல்லாம் பழக்கம் இல்ல, ஏதோ நீங்க கம்பல் பண்ணி கூப்பிடுறீங்களேங்கிறதுக்காக தான் வந்தேன். ஏன் மைனி, இந்த கடையிலயும் ஜூஸ் நல்லா தானே இருக்கு, நல்லா தானே போட்டிருக்காங்க. அன்னைக்கு நல்லா இருந்தாலும் நல்லா இல்லைனாலும் நான் ஜூஸ் ஷாப் போய் தான் எதையுமே சாப்பிட்டு பழக்கம். இந்த மாதிரி ரோட்டு கடையில தன்னந்தனியா அசிங்கமா கிளாஸை தூக்கி கையில வச்சுக்கிட்டு நடு ரோட்ல நின்றலாம் நான் பழக்கமே கிடையாது. எந்த லெவல்ல என இருந்தவள எந்த லெவல்ல இறக்கி கொண்டுட்டு வந்து விட்டுட்டீங்க பாத்தீங்களா? மைனி நல்லா இருக்கும் தான் நெடுவாளி இங்க கூட்டிட்டு வந்தா, உங்களுக்கு இது பழக்கம் இல்லைன்னா நீங்க சொல்லி இருந்தா கூட வேற ஏதாச்சும் கடைக்குள்ள போய் குடிச்சிருக்கலாமே. மேடம் என்ன ரோட்டு கடைன்னு ரொம்ப சாதாரணமா பேசுறீங்க, ரோட்டு கடையில நாங்க போட்டு கொடுக்கற இந்த 20 ரூபாய் ஜூஸுக்கு இருக்கிற டேஸ்ட் உங்க ஊர் ஜூஸ் ஷாப்ல 200 ரூபாய் 150 ரூபாய் கொடுத்து குடிக்கிறதுல இருக்குமா? யாராது? நான் தான் கடைக்கார பைய. ஓ கடைக்கார அண்ணனா, பொங்குங்கள் பொங்குங்கள். இங்க பாருப்பா, நான் ஒண்ணு உன் கடையை சாதாரணமா சொல்லல, எனக்கு இந்த மாதிரி கடைகள்ல குடிச்சு பழக்கம்லன்னு தான் சொன்னேன். மைனி சரி விடுங்க விடுங்க, கடைக்காரு அவர் கடையை பத்தி மட்டமா பேசவும் கொஞ்சம் கோவப்பட்டுட்டாரு. உங்க ஸ்டேட்டஸ் என்ன ரேஞ்ச் என்னன்னு கடைக்கார அண்ணனுக்கு தெரியாது இல்லையா? மாடனே உனக்கு வேற ஏதாச்சும் வேணுமா? எனக்கு போதும்க்கா, நான் தான் வாங்கும் போதே ரெண்டா வாங்கிட்டேன்ல. அக்கா மார்கழி மாத்த குளிர்ல இப்படி சூஸாக குடிச்சோம்னா உச்சா வந்துகிட்டே இருக்கும்க்கா, அப்புறம் எங்கிட்டு போய் ஒதுங்குறது? அதனால பேக்கரி கடைக்குள்ள போய் பப்ஸ் வடை கேக்குன்னு ஏதாவது சாப்பிடுவோம் ஓடியா. என்ன மைனி விவரம் இல்லாம பேசுறிய? நீங்க எவ்வளவு பெரிய ஆளு, உங்க ரேஞ்ச் என்ன, உங்க லெவல் என்ன? உங்க கூட நாங்கெல்லாம் சோடி ஓட்டு வந்திருக்கும் போது அன்னைக்கிலிக்கா அல்ப கழுத இது காசு கொடுத்தா நல்லாவா இருக்கும். அட நீங்க எடுத்து நீட்டுங்க மைனி, உங்க கெத்த நீங்க காட்டுங்க, அப்பதானே நல்லா இருக்கும். பார்சல் ஒ
உன் மாமியாவுக்குலாம் வாங்கி கொடுக்கதான் நான் இங்க வந்தேனா? மைனி, உங்க ரேஞ்சுக்கு நீங்க சொன்னது மாதிரி ஜூஸ் ஷாப்ல போய் ஒரு ஜூஸ் கொடுத்துருந்தா நம்ம அஞ்சு பேரும் குடிக்கிற ஜூஸோட ரேட்டு வந்திருக்கேன். அட, அங்கே போய் ஒரு ஜூஸை 200 ரூபா போட்டு வாங்கி கொடுக்கறதுக்கு எங்க எல்லாருக்கும் சேர்த்து 200 ரூபா காசு தானே வருது. அந்த அல்ப காசு, வெறும் பிச்சைக்கார காசு 200 ரூபா எங்களுக்காக செலவு பண்ண மாட்டீங்களா? உங்க ரேஞ்சுக்கு, உங்க லெவலுக்கு. எரும மாடே, நம்ம 4 பேர் தானே நிக்கிறோம், 5 பேருங்கிற. நான் எக்ஸ்ட்ரா ஒரு ஆளா சேர்த்து சொன்னதும் என்ன ஏத்தேன்? என்னடி மாடனே, உனக்கும் பார்சல் வேணுமா? வாங்கி கொடுத்தா வாங்கிக்குவேன். மாடனே, உனக்கு என்ன வேணும் சொல்லு, அக்கா வாங்கிறேன். அக்கா, இப்போ உன்கிட்ட யார் என்னத்தை கேட்டது? அதான் மைனி இருக்காங்கல்ல, மைனி எங்களுக்குலாம் பில்லு பே பண்ணிட்டு அடுத்து பேக்கரி கடைக்கு கூட்டிட்டு போவாக. நீ கொஞ்சம் அமைதியா இரு. சரிட்டி நிர்வாளி, மாமாவும் வரையிலேயே சொல்லித்தான் அனுப்புனாத, நீ அங்கே போய் மைனி இருக்கும்போது எதுவுமே வாயை திறக்க கூடாதுன்னு. சரி, நான் அமைதியாவே இருக்கேன். குட் கேர்ள், அப்படித்தான் இருக்கேன்.